Hello friends, welcome to my channel. நீங்க என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 9 வகுப்பு இயல் 9 ல இருக்க நூல்வெளி பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உலக தமிழ் மாநாடுகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உலக தமிழ் மாநாடு பாத்தீங்கன்னா மலேசியா கோலாலம்பூர்ல 1966 ஆண்டு நடைபெற்றது. இரண்டாம் உலக தமிழ் மாநாடு பாத்தீங்கன்னா 1968 சென்னையில் வந்து நடந்தது. மூன்றாவது உலக தமிழ் மாநாடு ஃப்ரான்ஸில் 1970 பாரிஸில் வந்து நடந்தது. நாலாவது உலக தமிழ் மாநாடு பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்க யாழ்ப்பாணத்தில் 1974 வந்து நடந்தது. ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு 1981 இந்தியாவில் இருக்க மதுரையில் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆறாவது உலக தமிழ் மாநாடு மலேசியாவில் கோலாலம்பூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1987 வந்து நடந்தது. ஏழாவது உலக தமிழ் மாநாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மொரீஷியஸ் 1989 வந்து நடந்துச்சு. எட்டாவது உலக தமிழ் மாநாடு இந்தியாவில் தஞ்சாவூரில் 1995 வந்து நடந்தது. செமொழி மாநாடு பார்த்திங்கன்னா 2010 கோவையில் நடைபெற்றது. நெக்ஸ்ட்டு நம்ம தனிநாயகம் அடிகள் பற்றி பார்க்கலாம். தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்தவ பெரியார்களில் தனிநாயகம் அடிகள் அப்படின்றவர் குறிப்பிடத்தக்கவராக இருந்தார். அடிகளாரினுடைய சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டதாக இருந்துச்சு. இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு பாடமாக இடம்பெற்றிருக்கு. நம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழினுடைய புகழை பரப்பினார். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகிறதுக்கும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்தார். இவர் தொடங்கிய தமிழர் பண்பாடு அப்படின்ற இதழ் வந்து இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம கல்யாண்ஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம். கல்யாண்ஜியினுடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாண சுந்தரம். சிறுகதை கவிதை கட்டுரை புதினம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எழுதி வர்றாரு. வண்ணதாசன் அப்படின்ற பெயரில் கதை இலக்கியத்திலையும் பங்களிப்பு செய்து வர்றாரு. புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மனன் உள்ள ஆறு ஆகியவை அவரினுடைய கவிதை நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர அகமும் புறமும் அப்படின்ற கட்டுரை தொகுப்பும் வந்து வெளிவந்திருக்கு. பல கடிதங்கள் வந்து தூக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்ற பெயரில் வந்து வெளியாச்சு. கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகளாக இருக்குது. ஒரு இசை அப்படின்ற சிறுகதை தொகுப்பிற்கு இவருக்கு 2016 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு ஹைகோ, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அமுதன் எழுதியிருக்காரு. பிம்பங்கள் அற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சல்லூன் கண்ணாடிகள் இது வந்து நா முத்துக்குமார் எழுதியிருக்காரு. வெட்டிக்கிளியினுடைய சப்தத்தில் மலையினுடைய மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானிய கவிஞர் பாஷோ வந்து குறிப்பிட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை பற்றி பார்க்கலாம். இது வந்து தமிழர் வாழ்வினுடைய அகப்பொருள் நிகழ்வுகளை வந்து கவிதையாக்கி நமக்கு சொல்லுது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை வந்து கொண்டதாக இருக்குது. இதனோட பாடல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 சிற்றலையும் 8 பேரலையும் கொண்டதாக இருக்குது. 1915 ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதன்முதல்ல இந்த நூலை வந்து பதிப்பித்தார். நமக்கு பாடமாக வந்துள்ளது 37 பாடல். இந்த பாடலினுடைய ஆசிரியர் பாலைப்பாடிய பெருங்கடுக்கோ. இவர் சேர மரபை சார்ந்த மன்னர். கலித்தொகையில் பாலை திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். நெக்ஸ்ட்டு கா சமுத்திரம் அவர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சு சமுத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டியை சேர்ந்தவர். இவர் நமது பெயரைப் போலவே ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவர். 300 மேற்பட்ட சிறுகதைகளை வந்து எழுதியிருக்காரு. வடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு போன்றவை இவரினுடைய புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகளாக இருக்குது. வேரில் பழுத்த பலா, புதினம் சாகித்ய அகாடமி விருதையும் குற்றம் பார்க்கில் சிறுகதை தொகுதி தமிழக அரசினுடைய பரிசையும் வந்து பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அணி இலக்கணம் பற்றி பார்க்கலாம்.
அணி அப்படின்னாலே அழகு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைக்கிறது தான் அணி அப்படின்றது இலக்கண இயல்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஓமை அணி பற்றி பார்க்கலாம். அணிகளில் இன்றியமையாதது அப்படின்னு பார்த்திங்கனாலே ஓமை அணி மற்ற அணிகள் வந்து ஓமையிலிருந்து கிளைத்தவையாக தான் இருக்குது. மலர் பாதம், அதாவது மலர் போன்ற பாதம், இந்த தொடரில் பாதத்துக்கு மலர் வந்து ஓமையாக கூறப்படுது. பாதம் அப்படின்றது பொருள், அதாவது ஓமேயம். மலர் அப்படிங்கிறது ஓமை, போன்ற அப்படின்றது ஓம உருபு. இனிய உளவாக இன்னாத கூறல், கனியிருப்ப காய்க்கவந்தற்று, இதில் ஓமை அணி அமைஞ்சிருக்கு. உருவக அணி பற்றி பார்க்கலாம். கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஓமையாகவும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான். ஓமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இந்த தன்மை தான் வந்து உருவகம் என சொல்லப்படுது. ஓமை ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவதுதான் வந்து உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இன்சொல் விளை நிலமா ஈதலே வித்தாக வன்சொற் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய் அப்படின்றது உருவகணிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. இந்த பாடலில் இன்சொல் வந்து நிலமாகவும், வன்சொல் வந்து கலையாகவும், வாய்மை வந்து எருவாகவும், அன்பு நீராகவும், அறம் வந்து கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பின்வரும் நிலை அணிகள் பற்றி பார்க்கலாம். ஒரு செய்யுள்ள முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்கள்லையும் வருதலே பின்வரும் நிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பின்வரும் நிலை அணி அப்படிங்கிறது மூன்று வகைப்படுது. ஒன்று வந்து சொல் பின்வரும் நிலை அணி, ரெண்டாவது பொருள் பின்வரும் நிலை அணி, மூணாவது சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. இதில் ஃபஸ்ட்டு சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னு பார்த்தோன்னா, முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துறது சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதில் துப்பு அப்படின்ற சொல் வந்து மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருட்களை தர்றதால இது வந்து சொல் பின்வரும் நிலை அணி ஆயிடுச்சு. துப்பார்க்கு அப்படின்னா உண்பவருக்கு, துப்பு அப்படின்னா நல்ல அதாவது நன்மை, துப்பு அப்படின்னா உணவு அப்படின்ற பல பொருட்களில் வந்து வரதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பொருள் பின்வரும் நிலை அணி, செய்யுள்ள முன்னர் வந்த ஒரு சொல்லினுடைய பொருளே பின்வரும் பல இடங்கள்லையும் வர்றது பொருள் பின்வரும் நிலை அணி. எடுத்துக்காட்டு அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவில்லை கொண்டன காந்தல் குலை. இந்த செய்யுள்ள அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன ஆகிய சொற்கள்லாம் வந்து மலர்ந்தன அப்படின்ற ஒரே பொருளை வந்து தருது. எடுத்துக்காட்டு கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதில் செல்வம் மாடு ஆகிய இரண்டு சொற்களுமே செல்வத்தை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, முன்னர் வந்த சொருளும் சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்கள்லையும் வர்றதுதான் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. எடுத்துக்காட்டு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இந்த குரட்பாக்கல்ல விளக்கு அப்படின்ற சொல் வந்து ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. நெக்ஸ்ட்டு நம்ம வஞ்ச புகழ்ச்சி அணி பற்றி பார்க்கலாம். வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிங்கிறது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஆகும். எடுத்துக்காட்டு வந்து தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களையே செய்வர் அப்படின்ற பொருளை வந்து குறிப்பால உணர்த்துது. எனவே இது புகழ்வது போல பழிப்பது ஆகும். பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னாப்புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. இந்த பாடலினுடைய பொருள் வந்து புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர். பாரி ஒருவன் மட்டுமா கைமாறு கருதாமல் கொடுக்கின்றான், மழையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து இவ்வுலகத்தை புறக்கிறது. இது பழிப்பது போல புகழ்வது ஆகும். இது பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிறது. நெக்ஸ்ட்டு கலை சொல்லாக்கம் பற்றி பார்க்கலாம். மனிதம் அப்படின்னா ஹியூமன்,
நெக்ஸ்ட்டு ஆளுமை அப்படின்னா பர்சனாலிட்டி, பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி, கட்டிலா கவிதை ஃப்ரீவர்ஸ், ஓமையணி சிம்லி, உருவகாணி வந்து மெட்டஃபர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.